வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க. அன்பர்களே, நிறைய அன்பர்கள் ஐயா ஸ்ரீசக்கரத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் ஒரு பதிவு போடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸ்ரீசக்கரம் வந்து ஒரு அற்புதமான விஷயம் அன்பர்களே, அதை பற்றியான ஒரு டீட்டெயில்டான ஒரு பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு வகையில் இருக்குது அன்பர்களே. அது ஒரு எந்திர வடிவில் கூட இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது மகாமேருன்னு சொல்லப்படிய கூடிய ஒரு, அதையும் வந்து ஸ்ரீசக்கரம்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அதை பற்றியான ஒரு டீட்டெயிலான ஒரு பதிவு தான் எப்படி அதெல்லாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்திரங்கள்லேயே ரொம்ப உயர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கரம் அப்படின்றது ஒரு பெரியோர்கள் சொல்லுங்கள். ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம் மனித குலத்துக்கு சங்கரரின் அருள் கொடை. இந்த ஸ்ரீசக்கரம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், திருவானைக்காவல், திருவற்றூர் வடிவடையம்மன் கோவில் போன்ற இந்த தலங்கள்லாம் இந்த ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அங்கேயே வந்து அந்த கோவிலில் இந்த ஸ்ரீசக்கரத்தை பதிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த கோவில் இந்த மாதிரி கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து அங்கே உங்களுக்கு உண்டு பண்ணும். இந்த ஸ்ரீசக்கர எந்திரத்தை வீட்டில் வைக்கும் போது கூட இந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும். மனிதர்களின் ஒரு துயர்களை நீக்கி அவர்களுக்கு அன்னையின் பரிபூர்ண அருளை அளிக்கும் உபாயமே வந்து தான் ஸ்ரீசக்கரமே. உலகை ரட்சிக்கும் நாயகியான ராஜராஜேஸ்வரி மகாமேருவில் உறைபவள். மகாமேருவின் உருவையே ஸ்ரீசக்கரத்தில் பொறிக்கிறார்கள். மகாமேரு வேறல்ல, ஸ்ரீசக்கரம் வேற கிடையாது. ஸ்ரீ மகாமேருவோடைய மேலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீசக்கரமாக உங்களுக்கு தெரியும். இந்த மகாமேருவ படத்தை தான் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து இது எல்லா கோவிலுமே வச்சுருக்க மாட்டாங்க, சில கோவில்களில் நிறைய வச்சுருப்பாங்க, சில கோவிலில் மட்டும் வந்து பார்த்தா இதை ஸ்தாபிச்சிருப்பாங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இது, நிறைய பேருக்கு இது தெரியாது. வேறு அடுத்த தடவை இந்த மகாமேருவோ இல்லை ஸ்ரீசக்கரமோ பதிச்ச இடத்துல இருந்துச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் வைக்க அது வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு பலிதமாகும். ஏன்னா அது ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, சும்மா போய் சுற்றிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சுற்றிட்டு வரக்கூடாது. இந்த ஸ்ரீசக்கரம் இல்லை மகாமேரு, அந்த மகாமேரு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐம்பொன் சிலையில் செஞ்சு நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. சில இடத்துல வந்து அம்மனோட சன்னதி பக்கத்துலேயே இந்த ஸ்ரீசக்கரம் இது பண்ணுங்க. சில இடத்துல கோயில்களில் வந்து ஸ்ரீசக்கரம் தனியாகவே ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூரில் ஒரு கோவிலில் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் அந்த ஸ்ரீசக்கரம் பொதிக்கப்பட்டிருக்கு. முகப்பேரில் வந்து சாய்பாபா கோவிலில் இந்த மகாமேரு புரைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் அந்த இடத்துக்கு ஃபுல்லாக, அந்த கோவிலுக்கு மட்டும் இல்லாமல் அந்த இடத்து அந்த சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்குமே அந்த வைப்ரேஷன் நல்லபடியாக இருக்கும். மகாசக்தியை மந்திரம் எந்திரம் தந்திரத்தால் வழிபடுவார்கள். இந்த மூன்று முக்கோணத்தில் மூன்று மூலைகள் அன்னையின் அருளை பெற ஸ்ரீசக்கர வழிபாடு ரொம்ப சிறந்தது அப்படின்னு தேவி புராணம். மூன்று தொடைய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்காலங்கள் மும்மூர்த்திகள் அனைத்தும் அன்னையின் அமைப்புகள் தான். இதன் பொருட்டு தான் திரிபுர சுந்தரியை மகாமேரு என்னும் மந்திரம் எந்திரம் தந்திரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரத்தின் மூலம் வழிபடுகின்றனர். அனைத்து விதமான சக்கரங்களுக்கும் தலையாயது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீசக்கரம் தான். அதன் பொருட்டு தான் ஸ்ரீசக்கரத்தின் ஸ்ரீசக்கர ராஜா என்ற ஆன்மீகத்தில் சிறந்த மகான்கள் குறிப்பிடுவாங்க. ஒன்பது நிலைகளை கொண்ட ஸ்ரீசக்கரத்தை பூஜிக்கும் முறை நவ ஆவரணம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் ஆவரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவரணத்தின் கிரகமாக வியாழ பகவான் விளங்குகிறார். முதல் ஆவரணத்தை வழங்குபவர்களுக்கு எல்லா செல்வங்களும் நிலைக்கும், தடைகள் நீங்கும், புத்தி பலம் கூடும். இரண்டாவது ஆவரணத்தை வழங்குபவர்க்கு பார்த்தீங்கன்னா பதினாறு யோகினிகள் வாசம் செய்யும் தாமரைப்பூ ரூபம் இது. மனதின் தீய எண்ணங்கள்லாம் நீங்கும், அகம் தூய்மையாகும். மூன்றாவது ஆவரணம் பார்த்தீங்கன்னா இதை பூஜிப்பவரின் மனதை ஒருங்குபடுத்தும் தேவதைகள் எட்டு தாமரை இதழ்களில் வாசம் செய்வதாக ஐதீகம். இவர்கள் பக்தியின் மேன்மை பக்தர்களுக்கு அளிப்பவர்கள். நான்காவது ஆவரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவரணத்தில் பதினான்கு யோகினிகள் வாசனம் செய்கின்றனர். சந்திரன் வடிவில் அன்னை காட்சி தருவாள். புத்திர பாக்கியத்தை அளிக்கும் ஆவரணம் இது. ஐந்தாவது ஆவரணம் பார்த்தீங்கன்னா பத்து கோணங்களில் பத்து யோகினிகள் வாசம் செய்கின்றனர். உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தொம்ப தரும். ஆறாவது ஆவரணம் பார்த்தீங்கன்னா அன்னை சூரியன் உருவில் இருக்கும் ஆவரணம் இது. பொறாமை இருளை அகற்றி அருளின் நிலையை ஏற்ற உதவும். ஏழாவது ஆவரணம் பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் அமையப்பெற்ற ஆவரணம். இந்த ஆவரணத்தை நீங்கள் பூஜிப்பதன் மூலம் ஆத்ம ஞானம் பெருகும். எட்டாவது ஆவரணம் வந்து பார்த்தீங்கன்னா மகா திரிபுர சுந்தரியாக அன்னை வீற்றிருக்கும் ஆவரணம் இது. அங்குசம் பாசம் கரும்பு வில் மற்றும் பானம் ஆகிய அம்பாளின் நான்கு ஆயுதங்கள் இந்த ஆவரணத்தில் வழிபடுகின்றன. ஒன்பதாவது ஆவரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேரன்பத்தை நிலப்பெறச் செய்யும் ஆவரணம் இது.
அர்த்தநாதீஸ்வரர் வீற்றிருக்கும் இந்த ஆவரணத்தை பூஜிப்பது மூலம் சகல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இதுதான் ஸ்ரீசக்கரம் மற்றும் மகாமேருவின் ஒரு சிறப்பு அம்சங்கள். இந்த ஸ்ரீசக்கரம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வழிபடலான்ற, அதை எப்படி வழிபடணுன்ற ப்ரொசீஜரெல்லாம் வந்து பூஜை முறைகள்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்காக நான் சொல்கிறேன் நண்பர்களே. இது ஏன்னா அது ரொம்ப பெரிய நீள் பதிவு, அதனால் இந்த பதிவில் இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்ரீசக்கரத்தை பற்றியான ஒரு முன்னுரை மாதிரி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன். அடுத்து வரும் வீடியோக்களை உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னும் பார்க்கலாம் நம்ம. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாய். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற தொடர் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுக்க காத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.